அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். இன்னைக்கு நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அனலைஸ் மூலமாக. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மற்ற செக்டார்ஸ்லாம் எந்த லெவலில் இருக்குது, என்ன ஏற்றம் இருக்குமா இல்லை இறக்கம் இருக்குமா, மண்டே வந்து நம்ம எந்த செக்டரில் கவனம் செலுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நீங்களும் கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கும் ஐடியா இருந்ததுன்னா அதை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதானி பில்மார் ஐபிஓ வந்து 27 ஜனவரி 2024 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ போகுது, நம்ம வாங்கலாமா வேண்டாமா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் வேண்டாமா அப்படின்றத நம்ம அதானி பில்மார் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, நம்ம முதல்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு செக்டர் அனலைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதானி பில்மார் பற்றி பார்க்கலாம், சரிங்களா? சரி, வாங்க நம்ம டைரெக்டாக இப்போது வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ உங்களுக்கு அதானி பில்மார் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து டைரெக்டாக இப்போது ஸ்டாக் நிஃப்டி அனலைசிஸ் பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டோஜி கேண்டில் பதிவு பண்ணியிருக்கனால நான் ஒரு சின்ன இன்டிசிஷன் மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அப்படின்ற ஒரு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக இதையும் சொல்ல முடியாது, ஏன்னா டோஜி கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிசிஷன் மூமெண்ட் சொல்லுவாங்க, அதாவது எப்போ மேலே போகுமா கீழே போகுமா தெரியாது. ஸோ பாசிட்டிவாக போச்சுன்னா மேபி நம்மளுக்கு வந்து 17879 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை அது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கீழே நெகட்டிவாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து 17387 சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை உடச்சிதுன்னா 17155 வரைக்கும் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பட்ஜெட் வந்து 31ஆம்தேதி இருக்கனால மேபி இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் அன்னைக்கு மேபி ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட முதலீடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அவசரப்பட வேண்டாம். இந்த பட்ஜெட் வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டியில் இருக்கும், அதே மாதிரி ஃபால் வந்து விறுவிறுன்னு விழுந்துடும், ஆனால் திருப்பி ரைஸ் ஆகிடும், ஒன்று கவலைப்பட வேண்டாம். இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஒன்று கவலைப்பட வேண்டாம். சப்போஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்க இல்லை இன்ட்ராடே பண்ணுறவங்க இவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறவங்க இவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு முடிவுக்கு வரலை, மேலே போகுமா கீழே போகுமான்னு அது இன்னும் கொஞ்சம் கீழே வரதுக்கான முடிவு தான் தெரியுது. 17155 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு தான் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கலாம் முடிவு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மண்டே ஓப்பன் ஆச்சுன்னா ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஏன்னா இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது கீழே ஃபால் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் உள்ளே வந்துட்டு ஃபைனல் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 16694 வரைக்கும் இருக்குது. பட் நம்ம ஒரே நாளில் அவ்வளோ இறங்குமான்றது டவுட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 31 பட்ஜெட் இருக்கனால மேபி பட்ஜெட் வந்து பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ரிவர்ஸ் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி டோஜி கேண்டில் தான் பதிவு பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் புல்லிஷ் காட்டுற மாதிரி தெரியுது, பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து மண்டே ஓப்பன் ஆனால் தெரியும், நம்மளால் இது சொல்ல முடியாது. ஸோ அப்போ சப்போஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து 37131 வரைக்கும் வரும் சப்போர்ட். வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 36763 வரைக்கும் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கிடச்சிதுன்னா பட்ஜெட் டைமில் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கனால கொஞ்சம் மண்டே வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எதையுமே பண்ணணும். ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதாவது இப்போதைக்கு பேங்கிங் செக்டரில் கொஞ்சம் கவனம் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து இன்னும் ஃபாலோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 35481 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 31ஆம்தேதி வரைக்கும் எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபால் தான் மேபி இருக்கலாம், இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ். ஏன்னா இந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. அதனால் மேபி பாசிட்டிவாக இருந்தாலும் அரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ 50-50% தான் சொல்ல முடியும். சரி, கவனமாக இருங்க. இப்போ நம்ம வந்து எஃப்எம்சிஜி செக்டர் பார்க்கலாம். ஸோ எஃப்எம்சிஜி செக்டர் வந்து ஃப்ரைடே வந்து அது ஒன்று தான் பாசிட்டிவாக போச்சு, மீதி எல்லா செக்டாருமே டவுனு. அப்படி இருந்துமே ஒன்றும் பெரிய புல்லிஷ் கண்டிலாம் பதிவு பண்ணலை. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல்லிஷ் கண்டி தான் பதிவு பண்ணிருக்கு. எனக்கு கேட்டால் இன்னும் வந்து கீழே சப்போர்ட்டு கீழே இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட தொட்டு இந்த சப்போர்ட்டு கீழே தொட்டுட்டு தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இறங்குச்சுன்னா 35975 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே தொட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம், இல்லை இங்கே டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால மேபி இங்கேருந்து கூட ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே தான் ஒரு
பையிங் ப்ரெஷர் கேண்டில் பதிவு பண்ணியிருக்கனால மேபி இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் சரிங்களா. அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது இங்கே தான் இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி மேபி மண்டே வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா HUL வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மற்ற கம்பெனிஸும் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ரிலையன்ஸ் வந்து பாசிட்டிவாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கனால மேபி நிஃப்டி 50 வந்து ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மண்டே பார்க்கலாம், மண்டே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சரிங்களா. சரி, இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து என்ன செக்டர் பார்க்கலான்னா ஃபார்மா செக்டர் பார்க்கலாம். ஸோ ஃபார்மா செக்டர் இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் வந்து நின்றுட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதிகம் ஒரு 80% சான்சஸ் இருக்குது. ஏன்னா பாருங்கள், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணாவது வாட்டி டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி நாலாவது வாட்டி டச் பண்ணிவிட்டு மேலே தான் போக போகுது அப்படின்றது ஓரளவுக்கு தெரியுது, கணிக்க முடியுது. 80% மேலே திரும்பி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஃபார்மா செக்டர் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரிவர்ஸ் எடுக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ கவனம் செலுத்துங்க ஃபார்மா செக்டரில். நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணணும்னா ஃபார்மா செக்டரில் கவனம் செலுத்துங்க. அடுத்த செக்டர் பார்க்கணும்னா நிஃப்டி ஃபினான்ஸ் பார்ப்போம். மெட்டல் பார்த்துருவோம். ஸோ மெட்டல் பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு என்ன நினச்சேன்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு கிராஸ் ஆனோடனே மேலே போய்டுன்னு பார்த்தேன். பட் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன் இந்த இடத்துல இருக்குது. 1, 2 இருக்கனால 3 இங்கே இருக்கனால இதை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியல, அது ரிவர்ஸ் எடுத்துருச்சு. ஸோ மெட்டல் வந்து திருப்பி வந்து சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5522 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு தொட்டுட்டு தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மிஸ் பண்ணிச்சுன்னா, பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு 5115 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மெட்டலில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். நிஃப்டி ஆட்டோ பார்த்துருவோம். ஸோ ஆட்டோ செக்டர் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃபாலிங் கண்டிஷன் இன்னும் கன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு தான் இறங்கியிருக்கு. ஸோ இதை திருப்பி தொடணும்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இல்லை கரெக்ஷனான்னு சரியாக தெரியல. ஏன்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு தான் திருப்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆட்டோ செக்டர்லேயும் நீங்கள் வந்து அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், கவனமாக இருங்க. ஓரளவுக்கு இங்கே ஃபாலோ ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்ல ப்ரைஸில் கிடைக்கும், அதுக்கப்புறமா நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆட்டோ செக்டர், மாருதி, பஜாஜ் ஆட்டோ எல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரைடே. பட் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு இண்டிசிஷன் மூமெண்ட் கேண்டில் தான் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் அந்த கேண்டில் பதிவு பண்ணலை. அதனால் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே நல்ல ஒரு டெப்பில் வந்து வாங்கிக்கலாம். இந்த இடம் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது சரிங்களா. அதை மிஸ் பண்ணிச்சுன்னா சப்போர்ட் வந்து இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது சென்டரில் இருக்கனால நம்மளால் மேலே போமா கீழே போமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியல, வெயிட் பண்ணலாம். அடுத்த செக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் பார்த்தாச்சா, ஆட்டோ பார்த்தாச்சு, ஃபார்மா பார்த்தாச்சு. அடுத்தது வந்து கன்சியூமர் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி பார்த்துருவோம். நிஃப்டி ஐடி சொல்லணும் முக்கியமாக, காரணம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவேஷன் ஹை ஆகிடுச்சு, அதனால வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. ரெண்டாவது யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து நாஸ்டாக் வந்து கீழே வரனால நம்மளுக்கு ஐடி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் நான் நேற்றுக்கு போட்டதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் கீழே வந்திருக்கும் ஐடியில். கேபிஐடி டெக்னாலஜி, ஜென்சா டெக்கு, டிசிஎஸ் இதெல்லாம் இன்னும் கீழே வந்திருக்கு. ஸோ வந்துச்சுனால நம்மளுக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷன் நம்ம ப்ரைஸில் வாங்க முடியும். ஸோ 35555 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை உடச்சிதுன்னா, திருப்பி உடச்சுன்னா இது வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது 33493 வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. 34000 வச்சுக்கோங்களேன், இந்த சப்போர்ட் தொட்டுட்டு ஏறலாம், இல்லை இங்கேருந்து இந்த சப்போர்ட்லேருந்து ஏறலாம். ஸோ இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கு இன்னும் ஒரு கேண்டில் மண்டே பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் கீழே விழுதா இல்லை ரிவர்ஸ் எடுக்குதான்னு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டும் ரிவர்ஸ் எடுக்கலாம், இல்லை இந்த சப்போர்ட் லைனை தொட்டுட்டும் ரிவர்ஸ் எடுக்கலாம், இல்லை இந்த சப்போர்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா, பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா இது வரைக்கும் வரத்துக்கு 34000 வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து நிஃப்டி ஐடி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 70% அதிகமாக இருக்குது சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிஎன்எக்ஸ், நிஃப்டி பார்த்தாச்சு, ஐடி பார்த்தாச்சு, எஃப்எம்சிஜி பார்த்தாச்சு, வேற என்ன ஸ்டாக்ஸ். சரி நண்பர்களே, நம்ம அடுத்து நம்ம போயிடுவோம். சரி இப்போதைக்கு கன்சியூமர் பார்க்கணும் இல்லையா.
சிஎன்எக்ஸ் எனர்ஜி பார்க்கவே இல்லை. எனர்ஜி மெயினாக பார்க்கணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எனர்ஜி வந்து ஆல்ரெடி நல்லா ஹை போயிட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு திருப்பி இறங்குது. இப்போ வந்து இறங்குற ஸ்டேஜ். ஸோ இனிமேட்டு எனர்ஜியில் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வர்றது நல்லது. ஏன்னா டோஜி கேண்டிலும் பதிவு பண்ணியிருக்கு, தொட்டுட்டு ரிவர்ஸ் எடுக்குது, ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குதுன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும், கண்டிப்பாக வந்துட்டு தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23,858 வந்துச்சுன்னா அது சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட் அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,461. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டை தொட்டுட்டு கீழே இறங்கிட்டு தான் இப்படி வந்துட்டு தான் திருப்பி போகும். அதனால் நல்லா கவனம் செலுத்துங்க. ஸோ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் கீழே வந்துட்டு தான் மேலே இப்படி போகும், இல்லை ஃபால் கண்டினியூ ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஏன்னா இது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரெசிஸ்டண்ட்டை உடைக்க முடியல, கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே திணறுது, கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். உடைச்சிருச்சுன்னா டேரெக்டாக மேலே போகும், இல்லைனா கீழே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தான் போகும். ஸோ எனர்ஜி செக்டரை கவனம் பார்த்துக்குங்க. சரி, நம்ம இப்போ வந்து அதானி வில்மாருடைய ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ அதானி வில்மார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்சிஜி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி, ஃபுட் ரிலேட்டடான கம்பெனி. அதாவது எடிபிள் ஆயில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இவங்க வந்து நல்லா ஃபேமஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ஆயில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதானி என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் 50-50 ஜாயின் வென்ச்சர் கம்பெனி தான். இதில் அதானி என்டர்பிரைசஸுக்கு வந்து 50%, அதை 50% வில்மார் குரூப்புக்கும் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஓனர். ஸோ லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி ஃபுட் கம்பெனிஸில் வந்து இந்தியாவில் இது அதானி வில்மார் ஒன் ஆஃப் தி கம்பெனி. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எசென்சியல் கிச்சன் கமாடிட்டிஸ் ஃபார் இந்தியன் கன்சியூமர்ஸ், எடிபிள் ஆயில், வீட் ஃப்ளோரு, ரைஸ், பல்ஸ், சுகரு, இதெல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எடிபிள் ஆயில் ப்ராடக்ட் லைக் ரைஸ் பிராண்ட் ஹெல்த் ஆயில், ஃபோர்டி ஃப்ரைடு ஃபுட்ஸு, அப்புறம் ரெடி டு குக் சோயா சங்க்ஸு, இதாக கிச்சடி, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் சோப்பு, ஹேண்ட் வாஷ், சானிட்டரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்எம்சிஜி செக்டரில் மேக்ஸிமம் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஹெச்சிஎல், டாபரு, மாரிக்கோ இவங்கெல்லாம் வந்து லீடிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கம்பெனியும் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலாம் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து 20 plants இன் லொக்கேட்டட் இன் 10 states வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, 18 ரிஃபைனரிஸ் இருக்குது. இவங்க ரிஃபைனரிங் யூனிட் வச்சுருக்காங்க, 10 க்ரஷிங் யூனிட் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய குரூப் வந்து பெரிய அதானி வில்மார் வந்து நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லொக்கேட்டட் வந்து 28 states மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, 8 யூனிட்டரி டெரிட்டரிஸில் வச்சுருக்காங்க. ஸோ த்ரூ அவுட்டை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஐபிஓ ரிலீஸ் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். சரி, நம்ம இப்போ வந்து அடுத்த டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ டீட்டெயில் பார்க்கும்போது இவங்களோட ஸ்ட்ரென்த், இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7th அதானி குரூப் ஆஃப் கம்பெனியில் லிஸ்டட் இன் இந்தியா. இவங்க வந்து 7th கம்பெனி அதானி குரூப்பில் வந்து 7th பிளேஸில் இருக்காங்க. அதே மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டட 58% இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. 727 கோடி வந்து போன வருஷம் வந்து 460 கோடியிலேருந்து 727 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ ஆல்சோ இன்க்ரீஸ் பை 25% இயர் ஆன் இயர். ஸோ இதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தா ஒரு கம்பெனியோட வளர்ச்சி இருக்கு. அந்த கம்பெனி வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே க்ரோத் ஆயிருக்குன்றத சொல்லலாம். ஸோ ஃபார்ச்சூன் ஆயில் பார்த்தீங்கன்னா 20% ஷேர் மார்க்கெட் ஷேரில் இந்தியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபார்ச்சூன் ஆயில் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் பிராண்ட் வந்து இன்னும் எக்ஸ்டென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் கேஸ்டர் ஆயில், அதில் வந்து இவங்க வந்து கேஸ்டர் ஆயில் பண்ணுறதுல இவங்க லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர். அப்புறம் லார்ஜஸ்ட் பேசிக் ஓலியோ கெமிக்கல் மேனுஃபேக்சர் இன் இந்தியா. இதெல்லாம் வந்து பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு நியூஸ் இந்த கம்பெனிக்கு. லார்ஜஸ்ட் லாரி ஃபேட் மேனுஃபேக்சர் இன் இந்தியா, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்தியா ஃபாஸ்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் க்ரூட் எடிபிள் ஆயில். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது இந்த கம்பெனிக்கு. ஸோ ஐபிஓ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. 2019 வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 375 கோடிக்கு பண்ணியிருக்காங்க, 20 வந்து 460 கோடி பண்ணியிருக்காங்க, 21 வந்து 727 பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 22 6 months பார்த்தீங்கன்னா 357 கோடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து நம்ம கவனம் செலுத்துறது நல்லது.
அடுத்தது வந்து கம்பெனி ப்ரொமோட்டர்னு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் தான் எங்களுடைய ப்ரொமோட்டரு. அடுத்தா நீ கமாடிட்டிஸ் எல்எல்பி அவங்க ப்ரொமோட்டரு. லென்ஸ் பிடி லிமிடெட் இவங்க மூணு பேர் சேர்ந்தது தான் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது எல்லாமே. ஐபிஓ டேட்டு என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஐபிஓ க்ளோசிங் டேட் வந்து 31ஆம் தேதி ஆகுது. நம்ம இஷ்யூ டைப்பு பார்த்தீங்கன்னா புல் டு பிக் இஷ்யூ ஐபிஓ தான், புக் பில்டு இஷ்யூ தான். ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 கொடுக்குறாங்க இப்போ ஈக்விட்டி ஷேருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 231 to 231 ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஒரு லாட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65 ஷேரு. மினிமம் குவான்டிட்டி நம்ம 65 ஷேர் தான் அப்ளை பண்ண முடியும். ரெண்டுத்திலுமே லிஸ்டிங் பண்ணுறாங்க பிஎஸ்சி என்எஸ்சி. ஸோ இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் தான் கொடுக்குறாங்க, ஃப்ரெஷ் இஷ்யூவில் கொடுக்கல. 3600 கோடிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சரிங்களா, அதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி எப்போ ஓப்பனிங் டேட்டுன்னு 27ஆம் தேதி ஜனவரி 27, க்ளோசிங் டேட் 31. அலாட்மெண்ட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆகிடும். சப்போஸ் நம்ம ரீஃபண்டு அலாட்மெண்ட் ஆகலைன்னா நமக்கு 4ஆம் தேதி கிடச்சிரும் அமௌண்ட்டு. டிமாண்ட் அக்கௌண்ட்ல எப்போ கிரெடிட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி. லிஸ்டிங் என்னைக்கு ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி லிஸ்டிங் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக லிஸ்டிங் ஆகுறது பிப்ரவரி 28ஆம் தேதி தான் சரிங்களா. ஸோ இந்த ஐபிஓ கிடச்சிதுன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு லக்கு தான். கிட்டத்தட்ட 30% வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா ஜிஎம்பி பாருங்கள் ₹70 கொடுத்துருக்கான், 30% வந்து நம்மளுக்கு லிஸ்டிங் கெயின் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ₹70 வந்து இன்னைக்கு தேதி, அதாவது 22 ஜனவரி லாஸ்ட் அப்டேட் பண்ணுறது, இன்னைக்கு தேதியில் வந்து ₹70 மேபி இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த ஐபிஓ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து பார்த்து கவனமாக அப்ளை பண்ணலாமான்றதை யோசனை பண்ணி பண்ணுங்கள். சரி, இப்போது நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி. நம்ம அடுத்த நல்ல தகவலோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.